லட்சுமி யா மாமியார் இப்பவே இப்படி இருக்கு அப்ப அது வயசுக்குள்ள என்ன ஆட்டம் ஆடி இருக்கோ ஏக்கா அப்ப நிறைய சண்டல்ல நடந்துருக்கோம் நிறையவா தனந்தன திருநாள் தாண்டி அவங்க வீட்ல ஏன் மாமனார் ஏதாவது ஒண்ணு கேட்க அதை அவங்க ரெண்டு பேரும் கொண்டாந்து வந்து என்னோட தான் வாங்கிக்கணும் என்னோடதான் வாங்கிக்கணும் சண்டை போட்டுக்குவாங்களாம் ஏக்கா நம்ம புருஷங்களால நம்ம ஒரு ஆளையும் சமாளிக்க முடியல உங்க மாமனார் பெரிய ஆளு தான்க்கா ரெண்டு பேரையும் எப்படித்தான் வச்சு சமாளிச்சாரோ தெரியல இந்த மாதிரி தாண்டி அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா

எம்மா நான் அம்மா போய் போடுன்னு சொன்னேன் அவளே போறா நான் என்ன பண்றது அப்ப அவ போட்ட டீ மட்டும் குடிப்பீங்க நான் டீ போட்ட குடிக்க மாட்டீங்களா என்ன எம்மா போமா நீ போய் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா எதாவது போட்டு எடுத்துட்டு வான்னு மொட்டைய சொன்னா என்னதா பண்றதே அம்மா பேசாம ரெண்டு பேரும் அம்மி கல்லு கடத்த தூக்கி தலமேல போடுங்க ஒரே அடியா போய் சேர்றேன் ஐயோ அத்தா என்னத்தா இவ்ளோ பெரிய வார்த்தை பேசுறீங்க நாங்க ரெண்டு பேரும் இருக்குறதே உங்களை நம்பி தானே இப்ப பேசாம போமா மல்ல என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் மாமா இந்தாங்க மாமா சுட சுட டீ எடுத்து கொடுங்க பல காட்டு பக்கத்துல ஒரு அப்பாவி ராஜா நான் செல்ல கட்ட பார்த்தா போதும் அம்மாது ராஜா யாரம்மா அது யாரம்மா இந்தாங்க தான் டீ ஆமா முதல்ல கொண்டு வந்தேன் என்னோட டீ தான் நீங்க குடிக்கணும் அத்தா அந்த பாலை அடக்கலைக்குள்ள அப்படியே தான் இருக்கு இவ எதை வச்சு டீ தெரியல தெரியலத்தான் மாமா உங்களுக்காக நான் என்னோட பாசம் நேசம் எல்லாத்தையும் பாலா ஊத்தி தண்ணியா ஊத்தி கலந்து டீ போட்டிருக்கேன் மாமா அத்தான் எந்த டீய குடிங்குமே நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது உன்னையே தாண்டி பிடிக்குன்னு சொல்லுவீங்கல்ல அப்ப இந்தாங்க உங்க மயிலு சொல்றேன் இந்த டீயை தான் நீங்க குடிக்கணும் அத்தா அப்ப அவளை அடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு தருத்தியார நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னீங்க அதெல்லாம் பொய்யாத்தா ஏய் மொட்டச்சி யார் அடிச்சு வீட்டுக்கு தரத்து போற என்ன தரத்து வளாமே இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் மாமாவே உடனே ஒரே அடியே தரத்துறன்னு சொல்லிருக்காரு ஏண்டி குட்ட சிறக்கி யாரை பார்த்தா மொட்டச்சிங்கற இந்த வாழ்க்கைய நான் உனக்கு பிச்சையா போட்டதடி அக்கா அக்கான்னு உருகி ஊத்தி நான் புருஷன மயக்கி நீ அவரை மரட்டி தாளி கட்டிட்ட நீ என்னைய தரத்துறியா ஏடி உனைய புடிக்கலன்னு சொல்லிட்டேனா மாமா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த மனுஷன வாய் தரந்து சொல்ல சொல்ல பாக்க என்னைய புடிக்கலனே மாமா சொல்லுங்க மாமா அவளை புடிக்கலன்னு சொல்லுங்க இப்பவே அவளை இந்த வீட்டை விட்டு தரத்துங்க

நீத்து ராத்திரி கூட அந்த மனுஷன் சொன்னார்டி உன் தங்கச்சி காரி கொஞ்சம் கூட சரியில்லை சண்டை பிடிக்கிறான் அவளை கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு என்னதே நேத்து ராத்திரியாண்டு ஏயா நேத்து ராத்திரி நீ என் கூட எல்லாம் அப்புறம் எப்படியா நீ போய் அவகிட்ட எப்படி இருப்ப எப்படி வாயை மூடிக்கிட்டு பாரு சொல்லியா உட்காந்துருக்க தானே கேக்குறேன் நேத்து ராத்திரி எப்படி நீ அவகிட்ட போன ஓ அப்ப அவளை தூங்க வச்சிட்டு திருச்சு தினமா என்ன பாக்க வந்தியோ

தினமும் இந்த வீட்டில் எனக்கு போர்க்களமால இருக்கு என்னதான் பொம்பளைங்களோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாளாவது உங்கள் வாய் ஒழிதாமா ரெண்டு பேரும் ஒரே வயத்தில் பிறந்த அக்கா தங்கச்சி தானே ஏன் அப்படி எதுக்கு சண்டை பிடிக்கிறீங்களே தெரில பேசாம உங்க ரெண்டு பேரும் என் போன் விட்டுப்பட்டு வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றேன்னா இல்லையான்னு பாருங்க என்னையா திரும்ப சொல்ல என் பக்கம் இந்த பக்கமா யோ ஒருத்துக்கு ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி நாங்க இருக்கோம் எங்களை விட்டுட்டு எங்கேயா கடந்த எவ்வளையா நீ கூப்பிட்டு வர போறியா ஆமாடி எல்லாத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டா அப்புறம் எவ்வளவு ஒருத்தியை தான் இட்டு வந்து வச்சுக்கணும் ஏக்கா இந்த மனுஷனை நம்ம என்னக்கா பண்ணலாம் ஏண்டி மயில அந்த பக்கம் அந்த அம்மிக்கல்ல கடக்க பாரு அத அப்படியே தூக்கிட்டு வாடி இவன் தலையில தூக்கி போட்டு கொண்டுடும் இங்க நான் இங்க நான் அம்மிக்கல்ல தூக்கி போறேன் உன் பக்கத்துக்கு நீ அந்த கொடக்கல்ல எடுத்து இவன் தலையில போடுக்க அடி பாவிவளா அப்ப மாமா அத்தா சொல்றதெல்லாம் போய் தானா ஏயா நாங்க அடிச்சுக்குவோம் சேந்துக்குவோம் நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி உனக்கு என்னயா இருக்கே நாங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் அதை சமாதானப்படுத்தி வைக்கதா நீ இருக்க தெரியதா எங்களை விட்டுட்டு இன்னொருத்தைய பிடிக்கலான்னு நினச்சாலே வச்சுக்க அடுத்து என்ன நடக்கணும் தெரியாதியா மயிலே போன போது நம்ம கழுத்துல தாலியை கட்டி வேற என்ன பண்றது என் அக்கா சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் விட்டு வைக்கிறேன் புரிஞ்சுதா அம்மா புரிஞ்சுதுமா புரிஞ்சுது இந்த வயிற்றுக்கு ஏதாவது சோத்தை கொடுத்தீங்கன்னா தின்னுபிட்டு நான் ஏதாவது வேலையை பார்ப்பேன் சோறு பொங்கிறது இருக்கட்டும் என்ன குழம்பு வைக்கிறது ஏன் அண்ணா நேற்று தானே நீ சாப்பாடு செஞ்சேன் இன்னைக்கு மாமாவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் ஏன்டி நேற்று நான் செஞ்சேன் இன்னைக்கு நான் செய்யக்கூடாது என்ன ஆமா நேத்து நீ வச்ச குழம்புல உப்பு இல்ல உரப்பு இன்னைக்கு நான் என் மாமனுக்கு மனமா ருசியா செஞ்சு கொடுக்க போறேன் டி நல்லா செய்யுமா நீங்க எப்படி செய்யறீங்கன்னு நானும் பார்க்கறேன் இங்க பாரியா அவ செய்யறது சாப்பிடுவியா இல்ல நான் செய்யறது சாப்பிடுவியா சொல்லியா அவ தான் கேக்குறல்ல சொல்லு அம்மா எனக்கு சோறே தேவலம்மா நான் அப்படியே பட்னியா கிடக்குறேன் போங்க டி அடபடிக்கு வந்து ஏன் பொருளை ஏதாவது தொட்ட அதோட உன் கைய வெட்டிடும் பாரு நீ முதல்ல என்கிட்ட அது வேணா இது வேணான்னு கேட்காம இருடி அம்மா சாமி ரெண்டு பொண்டாட்டியா கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு ஏன் பங்காளி முருகன் தான் வள்ளியும் தெய்வானையும் வச்சு சமாளிச்சானே தெரியல இவ பேசினா அவ சண்டை போடுறா அவ பேசுனா இவ சண்டை போடுறா ஆனா நாம ஏதாவது சொல்லிட்டா மட்டும் ரெண்டு பேரும் ஒண்ணு கூட்டி நம்மள தான் அல்லுவ ஆக மொத்தத்துல இவளுங்களுக்கு நம்மள அடிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வந்துடுற அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து உஷார இருக்கணும்